ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இன்டர்நெட்டில் கிளைம் பண்ணுற மாதிரி கிடைக்காது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஐஸ் கியூப் அப்படிங்கிறது வந்து டெம்பரவரியாக ஒரு வேசோ கன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் ஆகுது. வேசோ கன்ஸ்ட்ரக்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட பிளட் வெசல்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், அதாவது சுருக்கி விட்டுரும். ஸோ தட் ஈஸியாக அந்த இடத்துக்கு தேவையில்லாத பிளட் சப்ளையாக இருக்கட்டும், அதே மாதிரி வாட்டர் வந்து அதிகமாக அக்குமுலேட் ஆகிறத வந்து இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டாலோ லைட்டாக வீங்கின மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ரெட்னஸ் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரெட்னஸ் இருக்குது, அந்த மாதிரி அண்ட்ரை பஃபினஸ் இருக்குது, தென் ஃபேஸ் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து டெம்பரவரியாக உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி மார்னிங் எழுந்ததும் நீங்கள் வந்து ஒரு ஐஸ் கியூப் வச்சு நல்லா ஃபேஸை வந்து ரப் பண்ணுறீங்க, லைக் டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் லைக் சர்க்குலர் மோஷனில் ஏதாவது டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிளாத்லேயோ வச்சு மசாஜ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு டெம்பரரி ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் லுக் வந்து கொடுக்கும். சோ இன்னும் நல்ல ரெஃப்ரெஷ்மென்ட்டா வேணும் அப்படினா நீங்க தாராளமா கிரீன் டீயை வந்து லைக் ஐஸ் கியூபா கன்வர்ட் பண்ணிட்டு நீங்க அத ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாம். இல்ல கிரீன் டீயே வந்து அந்த டீ பாக்ஸ் வந்து एक्चुअली ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு அதையும் வந்து நீங்க அண்ட்ரை வந்து பஃபினஸ் குறைக்கிறதுக்கு வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ இது ஆல் டுகெதர் எல்லாமே வந்து அகைன் பாத்தீங்கனா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். பட் நீங்க வந்து ஐஸ் கியூப ஃபேஸ்ல எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணாலும் சரி, லைக் கிரீன் டீயை வந்து ஐஸ் கியூபாக போட்டு யூஸ் பண்ணாலும் சரி, வெறும் வாட்டர் ஐஸ் கியூபாக மாற்றி ஃபேஸில் பண்ணாலும் சரி, இது வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் வேசோ கன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் ஆகுமே தவிர அது வந்து உங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுமோ இல்லை வந்து ரிங்கிள்ஸை கம்மி பண்ணும், அது ஃபைன் லைன்ஸை க்யூர் பண்ணும், ஆக்னி ஃப்ரீயாக இருக்க முடியும், இது எதுவுமே அது கிளைம் பண்ணாது கண்டிப்பாக. இட் வில் கிவ் யூ ஒன்லி டெம்பரவரி டீப் பஃபிங் எஃபெக்ட், அவ்வளோதானே தவிர இது வேறு எதுவும் கண்டிப்பாக வந்து இன்டர்நெட்டில் கிளைம் பண்ணுற மாதிரி ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறதோ, கிளியர் ஸ்கின் கொடுக்குறதோ, ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுறதோ, இல்லை ஃபைன் லைன் அண்ட் ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதோ, டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது. இட் வில் கிவ் யூ ஒன்லி த டெம்பரவரி டீப் பஃபிங் எஃபெக்ட், தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.